அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாம் இன்று என்ன பாடப்பகுதியை பார்க்கப் போகிறோம் என்றால், இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் என்பதை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இடுகுறி பெயர் என்றால் என்ன? நம் முன்னோர் ஒரு பொருளுக்கு காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும். அப்போ நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பொருளுக்கு பெயர்களை வைத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணமே இல்லாமல் இட்டு வழங்கியதனால் அதற்கு பெயர் இடுகுறி பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இடுகுறி பெயர் என்றால் என்ன? நம் முன்னோர் ஒரு பொருளுக்கு காரணம் கருதாமல் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும். இதற்கு சான்று அப்படின்னு பார்க்கும் பொழுது, கல், மலை, மரம், செடி, கடல், மண், சிலை, பூ, கொடி, காற்று. இப்போ கல், இதுக்கு ஏன் கல்னு பேர் வச்சாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தெரியாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு காரணமே இல்லாமல் தொன்று தொட்டு வழங்கிய பெயர். அதே போல் மலை, மரம், செடி, கடல், மண், சிலை, பூ, கொடி, காற்று, இதுக்கெல்லாம் ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு நம்ம கேட்டோம்னா, அதெல்லாம் அப்படி தான்ப்பா, நம்ம முன்னோர்கள் அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு தான் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்போ நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு ஒரு காரணமே இல்லாமல் வைக்கக்கூடிய பெயருக்கு பெயர் தான் இந்த இடுகுறி பெயர் என்பது. இந்த இடுகுறி பெயரானது இரண்டு வகைப்படும். ஒன்று இடுகுறி பொது பெயர், மற்றொன்று இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்ன என்று பார்த்தால், ஒரு பெயர் சொல் பொதுவாக உள்ள எல்லா பொருள்களையும் குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். இப்போ பெயர் சொல்னா என்ன அர்த்தம்? ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் இல்லையா? அப்படி ஒரு பெயர் சொல்லானது பொதுவாக உள்ள எல்லா பொருளையும் குறிப்பது இடுகுறி பொது பெயர். அதற்கு சான்றாக பார்த்தால், கடல், மலை, தாமரை, இலை, மாடு, மரம், பழம், கொடி, கல், துணி, மேலே கண்ட சொற்கள் எல்லாம் உலகில் உள்ள பொதுவான இடுகுறி பொது பெயர்களாகும். அப்போ கடல், இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடலுக்கும் பெயர் வந்து கடல். இது பொது பெயர், இடுகுறி பொது பெயர். இடுகுறி பெயர்னு என்ன அர்த்தம்? காரணம் இல்லாமல் வைக்கக்கூடிய பெயர் இடுகுறி பெயர். அப்போ கடல் என்பது ஒட்டுமொத்தமாக பொதுவான ஒரு சொல்லாக அமைகிறது. அதே போல் மலை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலைகளுக்கும் பொதுவான பெயர் மலை. தாமரை, இப்போ தாமரை அது செந்தாமரையா வெண்தாமரையா என்று இல்லாமல் தாமரை என்பது பொது பெயராக அமைகிறது. அதே போல் இலை, இம்மரங்களில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளுக்கும் பொதுவான பெயர் இலை. அதில் குறிப்பிட்டு சொல்லும்போது இது வாழை இலை, இது மாவிலை என்று நாம் பிரிக்கும் பொழுது தான் அது மாறுபடும். பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது என்னாகுது? இலை என்று தான் எல்லா மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை நாம் அழைக்கிறோம். அதே போல் மாடு, அது காளையாக இருக்கலாம், பசுவாக இருக்கலாம், ஆனால் பொதுவான சொல் மாடு. மரம், பழம், கொடி, கல், துணி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது இவை எல்லாம் ஒரு பெயர் சொல்லானது பொதுவாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொதுவான பெயர்களையும் பொதுவாக சொல்லக்கூடிய பெயராக வருகிறது. அதனால தான் இதுக்கு இடுகுறி பொது பெயர் என்று அழைக்கிறோம். அதற்கு அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னா என்ன? ஒரு இடுகுறி பெயர் சிறப்பான பெயராக அமைந்தால் அது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். இடுகுறி பெயர்னாலே காரணம் இல்லாமல் தொன்று தொட்டு வழங்கக்கூடிய பெயரை தான் இடுகுறி பெயர்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடுகுறி சிறப்பு பெயரை பார்க்கும் பொழுது, அது இடுகுறி பெயர் சிறப்பான பெயராக அமைந்தால் அது இடுகுறி சிறப்பு பெயர் என்று அழைக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது, அரபிக் கடல், கடல் என்பது இடுகுறி பெயர். அந்த கடலில் ஒரு வகையான கடல் தான் இந்த அரபிக் கடல். அப்போ ஒரு பகுதியை மட்டும் சிறப்பித்து சொல்வதால் இது இடுகுறி சிறப்பு பெயராகும். இமயமலை, மலை என்பது பொது பெயர் இல்லையா? அப்போ இமயமலை என்று சொல்லும் பொழுது இந்த மலைகளுக்கெல்லாம் தனியாக என்ன பண்ணுறாங்க? பிரித்து சொல்கிறார்கள். அப்போ சிறப்பு வாய்ந்த மலையாக இது இருக்கின்றது. அதனால் இதை இமயமலை என்று அழைக்கிறோம். செந்தாமரை, தாமரை என்பது இடுகுறி பொது பெயர். செந்தாமரை என்பது சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய தாமரை.
அப்போ அதை சிறப்பித்து சொல்வதால் செந்தாமரை என்று அமைகிறது. அதே போல ஆலமரம், மரம் என்பது இடுகுறி பொது பெயர். ஆலமரம் என்பது எண்ணற்ற மரங்கள் இருந்தாலும் அதில் ஒரு வகைதான் இந்த ஆலமரம். அப்போ ஆலமரத்தை சிறப்பித்து சொல்வதால் இது இடுகுறி சிறப்பு பெயராக மாறுகிறது. மாவிலை, எல்லா மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை நாம் இலை என்று தான் நாம் அழைப்போம். ஆனால் அதில் குறிப்பிட்டு மாவிலை, மாமரத்தில் வரக்கூடிய இலையை மாவிலை என்று அழைக்கிறோம். அதே போல் பலாப்பழம், பழம் என்பது எல்லா பழங்களுக்கும் பொதுவான பெயர் இல்லையா, இடுகுறி பொது பெயர். அது அதில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லும் பொழுது பலாப்பழம். அப்போ பலா என்பது பழங்களின் ஒரு வகை, அதை சிறப்பித்து சொல்கிறாங்க, அதனால் பலாப்பழம். சிவப்பு கல், கல் என்பது இடுகுறி பொது பெயர். கல், சிவப்பு கல் என்று சொல்லும் பொழுது சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய கல், அதனால் அது சிறப்பு வாய்ந்ததாக மாறுகிறது. அதனால தான் இதை இடுகுறி சிறப்பு பெயர் என்று அழைக்கிறோம். பட்டு துணி, துணிகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பொது சொல் அப்படின்னு பார்த்தோன்னா துணி. அதில் பட்டு துணியா அல்லது இது காட்டன் துணியா என்றெல்லாம் நாம் பிரிக்கிறோம் அல்லவா. அப்போ பட்டு என்பது சிறப்பித்து சொல்வதால் இந்த பட்டு துணி என்பது இடுகுறி சிறப்பு பெயராக மாறுகிறது. நன்றி.